ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ வீடியோக்குள்ளே போதுமானது சேனல் புதுசாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட சேனலில் நியூ வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும், அண்ட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, நம்மளோட ஃப்ரண்ட் ஃபோர்க் ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் நம்ம வாங்கியிருந்தோங்க, இப்போ ஃபுட் ரெஸ்ட் ஃபுல் பேர் வாங்கியாச்சு, அது வீட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு மாட்டலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க் ஆயிலை மாற்றிடலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேங்க. அது நம்மளால் மாற்ற முடியாது, ஸோ நம்ம ஷாப்புக்கு தான் கொண்டு போய் ஆகணும். நம்ம ஃபோன் பண்ணி எப்பவுமே நம்ம அரசு ஒரு இடத்துல விடுவோம்மா முன்னாடி. ஸோ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இன்டர்செப்ட் எடுத்து ஃப்ரண்ட் ஃபோர்க் ஆயில் மட்டும் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னேன். சரி ஓகே ப்ரோ, வாங்க ஒரு 11 o'clock 12 o'clock போல் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 12 o'clock நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து சும்மா சாதாரணமாக உடையுமா அப்படின்னு கேட்டேன். வாய்ப்பே கிடையாது, 90% வாய்ப்பு கிடையாது, ஒன்று தூசி இல்லை மண் ஏதாவது உள்ளே போய் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம வேறு ஏதாவது வழி பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து தூசி மண்ணெலாம் போய் உட்காந்துச்சுன்னா நம்ம வந்து சீலை ஈஸியாக டேமேஜ் பண்ணுவோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து அப்சைட் டவுன் ஃபோர்ட்டில் நடக்கும்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வந்து அப்சைட் டவுன் ஃபோர்ட்டில் வந்து நமக்கு வந்து கீழே தலைக்கு மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ வந்து நம்ம டயர் சுற்றும் போது எல்லா கல் மண் எல்லாமே அதில் தாங்க படும், அது வந்து உடையதுக்கு ரொம்ப ஈஸியான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஸோ காஸ்ட் கட்டிங்கிற பேரில் வந்து நமக்கு வந்து நார்மல் பொருள் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. அண்டு குழியில் போடும்போதும் பார்த்து போடணும் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 days லீக் ஆகிட்டே இருந்துச்சுங்க ஆயில், நிறைய லீக் ஆச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க, அதாவது வெளியே வர்றது நின்றுச்சு, நீட்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே மறுபடியும் அந்த சீல் சரியாயிட்டு அப்படின்னு நினச்சேன். பட் அது கிடையாதுங்க, உள்ளே இருக்கிற ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்தாலும் நமக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஃபுல்லாக லீக் ஆன மாதிரி இருக்குது, என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கர் பம்ப்ஸ் எல்லாம் பொறுமையாக ஏற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்கேங்க. நம்ம ஷாப்புக்கு போயிட்டு என்னென்ன மாற்றணும் சொல்லி நம்ம பார்க்கலாங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 week வந்து நம்ம வந்து அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணி நினச்சிட்டே இருந்தோம். நமக்கு இப்போ தான் ஆயில் சீலும் ஆயிலும் கிடச்சிருச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லீக் நிறைய இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக தாங்க லீக் இருக்குது. ஸோ இருங்க நிப்பாட்டிங்க, யார் இடத்துல நிப்பாட்டி நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு லீக் இருக்குன்னு சொல்லி காட்டுறேங்க. ஏன் அப்படின்னா வந்து லீக் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க, ரொம்பவே ஒரு டாட்டு மாதிரி தான் விழுந்துருந்துச்சு. ஸோ தெளிவாக தெரியுமான்னு தெரில, இருங்க நிப்பாட்டிட்டு காட்டுறேன். ஸ்டாண்டு வேறு ஒழுங்காக போகலன்னா பிரச்சனை. ஸோ தெரியுதா, இது வண்டி சரியுது. ஸோ கையை வந்து சைலன்ஸில் வச்சுட்டேங்க. இதாங்க இந்த வண்டியில் பிரச்சனையே, எங்கே தொட்டாலும் சுடுங்க, கை போச்சு. ஸோ நேராக கொண்டு சைலன்ஸில் வச்சுட்டேங்க, ஐயா லைட்டாக சரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, வண்டியை பிடிக்கிறேன்னு சொல்லி சைலன்ஸில் வச்சுட்டேங்க. ஸோ இந்தா தெரியுதாங்க, ஸோ இந்த இடத்துல தெரியுதா, ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் லீக் ஆகிட்டுருக்கு. பட் பயங்கரமாக வலிக்குதுங்க. சரி கிளம்பலாம், முடியல, செம்மையாக வலிக்குதுங்க, இழைச்ச பிடிக்கவே முடியலங்க, செம்மையாக வலிக்குது, செம்மைய ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரிலங்க. ஸோ தண்ணி எதுவும் கிடச்சிது அப்படின்னா வாஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க, பயங்கரமாக வலிக்குது. கிளச்சியும் பிடிச்சி என்னன்னா வந்து இந்த புல் பண்ண முடியலங்க, அவ்வளோ தூரத்துக்கு வலிக்குதுங்க. என்ன பண்ணலாம், ஒருவேளை யூ-டர்ன் அடிச்சு வீட்டுக்கு போயிடலாமு யோசிச்சுட்டு இருக்கேன், பார்க்கலங்க. இப்போ பக்கத்தில் ஒரு ஷாப்பில் போயிட்டு ஐஸ் வாட்டர் கேட்டிருந்தேன். அவங்க எதுக்கு அப்படின்னு கேட்டவுடனே நான் வந்து இந்த மாதிரி கையை வந்து சைலன்ஸில் வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து சுகர் கேன் போடுறதுக்கு ஜூஸ்க்கு வந்து ஐஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெட்டிக்கெலாம் டக்குன்னு கையை முக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க கையை காட்டுறேன், பார்த்தீங்களா ஃபுல்லாக செவந்து போயிடுச்சுங்க, ஃபுல்லாக பெருசாக வீங்கிரும் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா தண்ணிக்குள்ளே முக்குன்னு சொல்லி முக்க வச்சுட்டாங்க. ஒரு 2 to 3 minutes உள்ளே முக்கியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போ ஒன்றுமே ஆகாது இப்போ தம்பி, பெருசாலாம் அது வீங்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பெஸ்ட்டாங்க, அதாவது நமக்கு வந்து கையில் இந்த மாதிரி எதுவும் அடிபட்டு அப்படின்னா தண்ணியில் கழுவக்கூடாதாங்க. ஸோ கழுவுனீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொப்பளம் கொப்பளமாக வந்துடுமா, அதுக்கு பதிலாக வந்து டக்குன்னு தண்ணிக்குள்ளே முக்கிடு ஓகே ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் டக்குன்னு முக்கினேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த தண்ணியை ஐஸை ஃபுல்லாக வெளியே கொட்டிட்டாங்க. ஸோ அவங்க தாங்க கரெக்டான டைமில் சொன்னாங்க, இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் கழுவாதான் ஐஸ் தண்ணியில் முக்குன்னு சொல்லி முக்க வச்சாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்குங்க, சைடில் கை ஃபுல்லாக வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, உள்ளே வந்து நம்ம ஹாட் வாட்டரை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குதுங்க, செம்மையாக வலிக்குதுங்க. அண்ட் எண்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக என்னால் ஃபீல் பண்ணவே முடியல, அந்த ரஃப்பாக இருக்குங்க ஸ்கின். அதுவும் இதே மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து தண்ணி குடிக்கக்கூடாதாங்க, நம்ம வந்து தீ காயமோ இல்லை இந்த மாதிரி சைலன்ஸை சுட்டாலோ வந்து நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடித்தோம் அப்படின்னா வந்து அது வந்து கொப்பளம் மாதிரி வந்துருமாங்க,
தண்ணி குடிக்காத தம்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு குடி, கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் குடி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லி ஒரு தண்ணி பாட்டிலே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள நல்லா முக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் முக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துருக்கேங்க. இருந்தாலும் செம்ம பெயினாக இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 காயில் சீல் இருக்கா, அதுக்கு வந்து ஃப்ரண்ட் டயரை கழட்டணும். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்எஸில் வந்து 2 சைடும் வந்து போல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடு பிடிச்சி ஒரு சைடு கழட்டிடலாம். பட் இதில் அப்படி இல்லைங்க, கீழே வந்து ஒரு ராடு மாதிரி இருக்குது, அதை வந்து ஒரு கீழே ஒரு போல்ட் வச்சு பிடிச்சிருக்குது, அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு போல்ட் இருக்குதுங்க. ஸோ அதுதாங்க எப்படி கழட்டுறதுன்னு தெரில. ஸோ அதனாலே வந்து நான் மெக்கானிக் கலந்துட்டேன். அவங்க வந்து ஓகே ப்ரோ நான் மாற்றிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் ஆகும் மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க வேலை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஓகே நம்ம உட்காந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு நீட்டாக அவங்க வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க கையிலங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு நிறைய தரம் ஆயில் மாற்றிருக்கோங்க. 4 காயில் மட்டும் அப்பப்போ மாற்றிருக்கோம். அண்டு முக்கியமானது பார்த்திங்கன்னா வந்து 4 காயில் அது எப்போ மாற்றினோம்னா ஒரு 30-40,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதே நல்லதுங்க. ஆயில் சீல் உடையதோ இல்லையோ நம்ம ஆயிலை மட்டும் மாற்றினா ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா வந்து சஸ்பென்ஷனோட மூவ்மெண்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய சஸ்பென்ஷன் மூவ்மெண்ட் நல்லாவே இல்லை, சுத்தமாக என்னமோ ஒரு கல்லில் உட்காந்த மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா உள்ள ஆயில் இருக்கா இல்லையாங்கிறது ரொம்பவே பெரிய டவுட்டாக இருக்குதுங்க. ஆக்சுவலி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 400-450 ml இருக்கணும் ஆயில். நம்ம கிட்டத்தட்ட 1 லிட்டர் வாங்கிக்கோங்க ஆயில். ஸோ 450 ml இருக்கணும், நம்ம உள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு தெரிலங்க. திறந்து ஊற்றி பார்த்தா தான் தெரியும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 சைடு சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 லிட்டர் இருந்தால் கூட ஓகே தாங்க. ஒரு 200 ml அதாவது உள்ளே ஆயிலே இல்லாமல் போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன் மூவ்மெண்ட்டே இருக்காது. உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ராடு மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் உடஞ்சிடுங்க நம்ம ஆயில் இல்லாமல் ஓட்டணும்னா. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் பழைய ஆயில் அப்படின்னா கூட வந்து அதுக்கும் இது பிரச்சனை வருங்க. ஆயில் பழசாகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே தண்ணி ஆயிரும். அப்போ தண்ணி ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காதுங்க. ஸோ தண்ணியில் மூவ்மெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் டேமேஜ் ஆகிறதுக்கும் உள்ளே ஃபோர்க்கு டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ஷாப் பக்கத்தில் வந்தாச்சுங்க, நம்ம இங்கே தான் எப்பவுமே விடும். முந்தின டைம் பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினிங் தான் வேலை பார்த்துருந்தோம். அண்டு நான் வந்து ஆர்எஸோட கதையை நிறையா சொல்கிறேங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் நிறைய வருங்க. ஆக்சுவலி எதுக்காக வந்து நம்மளோட ஆர்எஸ் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுச்சு அண்ட் நம்ம பஜாஜ் மேலே ஏன் இவ்வளோ கோவப்படுறோம் சொல்லி ஃப்யூச்சர் வீடியோஸும் நிறைய வருங்க. ஸோ ஸ்டே டியூன்டுங்க. ஸோ இப்போ நம்ம வந்தாச்சுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்டு கூட இல்லையாங்க, உள்ளே மெக்கானிக் ஷெட் இருக்குங்கிற மாதிரியே தெரியாது. பட் உள்ளே வந்து எவ்வளோ வண்டி நிற்குன்னு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நிற்கும். அதாவது இதில் வந்து ஒரு 10ல் 1% சொல்லாங்க, இந்த சைடு ஃபுல்லாகவே வண்டி நிற்குங்க, அவ்வளோ வேலை வந்துக்கிட்டே இருக்கும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் கட்டிட்டாங்க. ஸோ நம்பர் பிளேட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து 2 போல்ட் இருக்குது, ஹெலன்கி போல்டுங்க. ஸோ அதை 2 லூஸ் பண்ணுறாங்க, கழட்டக்கூடாது, லூஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே சொல்லியிருந்தேன் போல்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம வந்து த்ரெட் உள்ள போல்ட் இருக்கும், அந்த சைடு வந்து எதுவுமே இல்லைங்க. ஸோ சும்மா சாதாரண ஒரு ராடு மாதிரி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டு வீலை கழட்டும் போது தாங்க பிரச்சனையே, அதில் உள்ள ஏபிஎஸ் சென்சார்லாம் பார்த்து கழட்டணும். ஏன் அப்படின்னா மாட்டும் போது கரெக்டாக மாட்டுங்க, அதனால் பார்த்து பார்த்து தான் இங்கே கழட்டிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தேவை உள்ள நட்ஸெல்லாம் எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு எதையுமே கழட்டாமல் லூஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஃபோர்க் எடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த டேமேஜும் இல்லை, பெண்டும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நேராக வச்சு பார்த்துட்டே சொன்னாங்க, இந்த டேமேஜ் வந்து பெருசாக இல்லை அண்டு இதுவும் இல்லைங்க, பெண்டும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சீலை மட்டும் மாற்றினா போதுன்னு நினச்சிருந்தாங்க. சீலை மாத்திரம் பார்த்திங்கன்னா சப்ப மேட்டரை மாற்றினாங்க, மேலே உள்ளதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்னா. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சே கழிதாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்குங்க, அதுதான் முக்கியம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ மேலே உள்ள போல்ட்டையும் கழட்டிட்டு நம்ம வந்து ஆயில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமாங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம சொன்னால் அந்த மாதிரி ராடு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குங்க. ஸோ அதையும் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஆயிலுங்க. ஸோ பார்த்தீங்களா நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லைங்க, ஒரு 200 ml 250 ml தாங்க இருக்கும். 400-450 ml இருக்கணும், பட் 200 ml கிட்ட தாங்க இருக்குது. அண்ட் ஸ்ப்ரிங்கு சொன்னால் அதுதான் ஸ்ப்ரிங்குங்க. ஸோ ஆக்சுவலி பெரிய ராடு ஒன்று இட்டு வந்தாங்க, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இன்னொரு போல்ட் மாதிரி இருக்குங்க. ஸோ அதை கழட்டுறதுக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து புல்லர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டான வேர்டு தெரில. இது வந்து 2வதுங்க. ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் நல்லா தாங்க இருக்குது.
ஆயில் ஏன் அப்படி இவ்வளோ நல்ல கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரீசன் இந்த வண்டி ஓடவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 சம்திங் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஓடி இருக்கோங்க, மேக்ஸிமம் 10,000 கிட்ட தான் ஓடி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆயில் ரொம்ப புதுசாக தான் இருக்குது. அதான் அவங்க கேட்டாங்க, ஆயில் ஏன் ப்ரோ மாற்றுறீங்க, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் சொன்னேன், ஆயில் சீல் உடஞ்சிச்சு, அதனால தான் மாற்றுறேன். ஒரு சைடு மாற்றினா நல்லா இருக்காதுல, அதனால ரெண்டு சைடு மாற்றினேன். ஏன்னா வந்து மாற்றும் போது ரெண்டு சைடு சேர்த்து மாற்றிடணுங்க. ஆக்சுவலி புது சீல எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் எடுக்காங்க. ஸோ இதை வச்சு தாங்க உள்ளே தள்ளுறாங்க. சில மெக்கானிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தட்டுவாங்க. அதெல்லாம் வந்து சில நேரம் வந்து உடையதுக்கான வாய்ப்பு, சீல் உடையதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு டூல் வச்சுருக்காங்க, இதை வச்சு தான் தட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேட்டுட்டு இருந்தேன், இது ஏன் வந்து ஒவ்வொரு சைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு சைஸ் வரும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுறது கஷ்டமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சைட் டவுன் போக்கு தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வந்து கலட்டி மாட்டுறது ரொம்பவே கஷ்டமாங்க. ஸோ போட்டு நங்கு நங்குன்னு அடித்தாங்க. அப்போ கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி அடிக்கிறதுனால வந்து டியூப் எதுவும் உடஞ்சிடாதா அப்படின்னு கேட்டேன். அந்த டியூப்பில் படவே படாது, நீட்டாக கரெக்டாக அந்த எந்த இடத்துல படணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் ப்ரோ படும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று சொன்னாங்க, இது எஃப்ஜி அந்த சைஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து 400 ml போதும், 450 வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், பட் 50 ml வேண்டாம், ஹார்டாக இருக்கும் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 400 ml போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 400, 800 ml வருதுங்க. நம்மளோட ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 250 ml தான் இன்னமும் ஊற்றுவோம்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து அப்படியே ஸோ 150 ml எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்ருக்கோம். அந்த புல்லர் போட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரெக்டானதையும் மாட்டிகிட்ருக்காங்க. அந்த கரெக்டாக அந்த புல்லர் உட்கார்ந்தால் தான் வந்து அதை மாட்ட முடியுமாங்க. ஸோ அது வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் டாஸ்க்கு சொன்னாங்க. அது மட்டும் தான் லேட் ஆகும் ப்ரோ, சீல் மாற்றுறதுல மாட்டேன் கிட்ட டக்குன்னு 10 நிமிஷம் வேலை தான் சொன்னாங்க. அதே மாதிரி சீல் மாற்றுறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வேலை தாங்க, சப்பையாக மாற்றினாங்க. பட்டு அந்த புல்லர் கலட்டி மாட்டுறது தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறாங்க, புதுசாக பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சொன்னாங்க. ஒரு சீல் மாற்றி கரெக்டாக வச்சுட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் இன்னும் ஊற்றலைங்க, ஆயில் கடைசியாக ஊற்ற போகிறாங்க. சீல் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. மெயின் திங் ரெண்டு ஏன் ப்ரோ மாற்றுறீங்க, ஒரு சைடு தான் ப்ரோ உடஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து மாற்றும் போது ரெண்டையும் சேர்த்து தாங்க மாற்றணும். மொதல் ரீசன் என்னென்னா வந்து ஒரு சைடு ஆயில் பழைய ஆயிலும் ஒரு சைடு புது ஆயிலும் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஃப்யூச்சரில் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ஒரே விஸ்காசிட்டி உள்ள ஃப்ளூயிட் வந்து உள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை எதுவும் ஃப்யூச்சரில் வராதுங்க. அதனால தாங்க ரெண்டு சீலையும் ஒரே நேரத்தில் ரெண்டு சீலையும் மாற்றிடுங்க, ரெண்டு ஆயிலையும் மாற்றிடுங்க சொல்லி மாற்றிட்டேங்க. ஸோ மேலே தெரியுதா த்ரெட்டு மாதிரி இருக்குதுங்க உள்ளே, இது தாங்க உள்ளே இருக்குது. ஸோ இதை தாங்க அந்த புல்லர் போட்டு கழட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தடவை அவங்க வந்து மூவ் பண்ணும்போதும் தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தூசி எதுவும் உள்ளே போயிடக்கூடாதாங்க. உள்ளே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி டேமேஜஸ் வரும், சீல் உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தொடச்சி தொடச்சி மாட்டிருக்காங்க. இதுதாங்க உள்ளே இருக்கிற அந்த ராடு நான் சொன்னேன்னா, அது ஏற்கனவே நமக்கு துரு பிடிச்சிருக்கும், ஒரு சைடு துரு பிடிச்சிருக்கேன் ஏற்கனவே, அது ஏன்னு தெரில துரு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டிக்கு என்ன ஆயில் ப்ரிஃபர் பண்ணிக்காங்களோ அதுதாங்க நம்ம வாங்கணும். நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் ஆயிலே வாங்கிட்டோம். அது பார்த்தீங்கன்னா 200 ml பாட்டிலாக தான் கிடச்சிது. ஸோ அது ஒரு 5 bottles தூக்கிட்டு வந்துட்டோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிராண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு கலர் இருக்கும். பட் ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா செம்மையான கலரில் இருக்குங்க, ப்ளூ கலர் இருக்குது. நான் வந்து இந்த ப்ளூ கலரை வந்து இந்த பிரேக் ஆயிலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கிடைக்கவே மாட்டேங்குங்க. ஸோ 4 coil சீல் மாற்றியாச்சுங்க. ஸோ மாற்றிட்டு கிளம்புதும். அண்ட் மெயின் ரீசன் நான் வரும்போது சொல்லியிருந்தேன்னா, பஜாஜ் ஏன் இவ்வளோ ஹேட் பண்ணுறேன்னு, இந்த ஒர்க் ஷாப்பில் பாருங்கள், 10 வண்டி நிற்கி அப்படின்னா அதில் வந்து 9 வண்டி பஜாஜ் வண்டி தாங்க இருக்கும் பார்த்தீங்களா. NS 200, Pulsar 150, NS 125, அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா RS, NS, அங்கே ஒரு ஸ்ப்ளெண்டர் மட்டும்தாங்க நிற்கி, எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்ப்ளெண்டர் நிற்கி. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து AS 200, Pulsar 150, யமஹாவில் வந்து FZ மட்டும் நிற்கிதுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து பல்சரும் KTM மட்டும் தாங்க நிற்கிது. இப்படி மெக்கானிக் ஷெட்டில் போகும்போது நமக்கு வந்து இவ்வளோ பல்சரு அண்டு பல்சர் கேட்மிஸ் மட்டும்தான் இன்றைக்கி இப்போ தெரியுதாங்க ஏன் வந்து நான் வந்து பஜாஜை வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஜாஜ் ஒர்க் ஷாப்பில் நம்ம ஷோரூமில் கொண்டு இந்த சர்வீஸ் விடுவோம் வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து வண்டி கொஞ்சம் ஓகே ஓடுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 7 இயர்ஸ் வந்து ஒழுங்காக ஓடும்.
அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்த இன்ஜினியர் மாதிரி சொல்லிடுவாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் ஒன்று ஒன்று மாற்ற சொல்லிட்டே இருப்பாங்க, அது வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ மாற்றிடணும். ஸோ அந்த பிளானில் தான் அவங்க இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் அப்படின்னா வந்து அந்த குவாலிட்டி அவ்வளோதான் இருக்குமா என்னன்றது எனக்கு பெருசாக தெரிலங்க. அண்ட் எந்த ஒர்க் ஷாப் போனாலும் நான் பார்க்குற மொத வண்டி பல்சர் NS200 RS200 தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏஎஸும் உள்ளே சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் N150 அதெல்லாம் கூட இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அண்ட் அதில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் ஏன் வந்து இந்த பல்சரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து குவாலிட்டி இவ்வளோ தான் ப்ரோ இருக்குது, நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா 2-3 இயர்ஸ் சூப்பராக அடித்து ஓட்டுங்க வண்டி சூப்பராக இருக்கும், 4th இயர் 5th இயர் வண்டியை வந்து டிஸ்மாண்டில் பண்ணிட்டு விற்றுருங்க, ஆர்எல்ஸ் விற்றுருங்க யாட்டையாது. ஏன் அப்படின்னா வந்து 5th இயருக்கு அப்புறம் வந்து பயங்கர பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் சொல்கிறது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா BS3 BS4, பட் BS6 BS7லாம் வந்திருக்கா? அதெல்லாம் வந்து நான் கேட்டேன், செம்ம பிரச்சனை இருக்குது ப்ரோ, ECUலாம் டப்பு டப்புன்னு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க பஜாஜ், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிதாங்க தோணுச்சு எனக்கு. இந்த ஏரியா பார்த்திங்களா திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்குது, சத்தியமாக திருநெல்வேலியில் இருந்த மாதிரி இல்லைங்க, செம்மையாக இருக்குங்க இந்த சைடு. அதாவது அதுக்கு தான் இந்த சைடு வழியாக நான் வருவேன். அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சிட்டிக்குள்ளே போகலாம்னு பார்த்தேன், கை ரொம்பவே வலிச்சுதுங்க. அதனால் ஓகே நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போக வேண்டாம், இந்த மாதிரி அவுட்டரில் ஹைவேல போய் போயிடலாம், எனக்கு டிராஃபிக்கே இருக்காது. இது பார்த்திங்கன்னா நேராக ஹைவேல கூட சேர்த்துருங்க, அப்படியே ஹைவேல ஏறி போயிடலாம் சொல்லி தான் நான் வந்து இந்த ரோடு சூஸ் பண்ணி வந்தேங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.